இதை வந்து நாங்க இதுல போட்டு சட்டியில போட்டு தண்ணி விட்டு இதை காய்ச்சி எடுக்க அப்புறம் ஆக பதமா காய்ச்சி தேவையில்ல. இந்த கட்டியெல்லாம் கரையிற மாதிரி தான் காய்ச்சி வெள்ளையா போடணும். இப்போ கொஞ்சம் கலர் மாறிட்டு என்ன பாக்க போறோம் கோதுமை மாவுல கோதுமை மாவுல வந்து செய்கிற ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இனிப்பான சாப்பிட்ற ஈஸியாக செய்யக்கூடியது ஓகே அதுதான் நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அதை என்ன மாதிரி செய்கிறேன்ற பார்ப்போம். சிரிச்சுக்கொண்டு கதைங்க, சிரிக்காமல் இந்த கதைக்கு சிரிச்சுக்கணும் கதைங்க. இப்போ நாங்கள் வந்து செய்ய போகிற ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. சிரிச்சனீங்களே? சிரிக்கல. சரி, தேவையான பொருட்களை பார்க்க போறீங்களே? பார்ப்போம் வாங்க. வந்து முதலாவது என்ன தேவை? முதலாவது வந்து சர்க்கரை. சர்க்கரை. அடுத்தது வந்து கோதுமைமா. கோதுமைமா. தேவையான அளவு தண்ணி. தண்ணி தேவையான அளவு. அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் பக்கெட்டாக வாங்கியிருக்கோம் நாங்கள், இது வந்து நீங்கள் இடிச்சில் போடணும். ரைட். அடுத்தது வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து நெய்யும் போடலாம், மற்றது வந்து பட்டரும் போட்டு செய்யலாம். நாங்கள் வந்து இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து சின்ன கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட் தான். அப்போ இது கணக்கு பொருட்கள் தேவையில்லை. அப்போ நாங்கள் இப்போ செய்முறையை பார்ப்போம். நாங்கள் வந்து தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். அடுத்தது செய்முறையை பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது வந்து என்ன செய்ய போகிறோம்னா, சர்க்கரை வந்து இப்போ கட்டி கட்டியாக தானே இருக்குது, ஓரளவு தூளாக்கி வச்சுருக்குறோம். இப்போ இதை வந்து நாங்கள் இதில் போட்டு சட்டியில் போட்டு தண்ணி விட்டு காய்ச்சி எடுக்க அப்புறம் ஆக பதமாக காய்ச்சி தேவையில்லை. இந்த கட்டியெல்லாம் கரையிற மாதிரி தான் காய்ச்சி போகிறோம். கட்டியெல்லாம் முடிவா கரைச்சி எடுத்தா சரியா? நான் அடுப்பு வந்து நல்லா அரிக்கணும் உண்டோ? அடுப்பு வந்து நல்லா அரிக்க தேவையில்லை. சரியா தண்ணியும் விடணும். இப்போ வந்து ஒரு கப் அளவு தண்ணி விடணும். அவ்வளோ. இப்போ அந்த எவ்வளோ சர்க்கரைக்கும் ஒரு கப் அளவு தண்ணி விட்டனீங்களா? நீட்டா வரும். கருப்பு கலர் அந்த சர்க்கரையோட நீங்கள் வடிவம் நசிச்சு வடிவம் கரைச்சி எடுங்க. அவனை இப்போ கரைச்சி எடுத்து அப்புறம் பார்ப்போம். அவனை வெயிட் பண்ணுங்கன்னா இந்த இதில் கரைச்சி எடுத்துட்டோம். இது அப்படியே விட்டா அந்த பதமாக வந்துடும். என்னன்னு சொல்றது, ஒட்டுற மாதிரி தன்மையில வந்துடும். இந்த பாணித்தன்மையா கையில ஜாயம் மாதிரி கிடக்கு. இது இப்போ நாங்கள் சக்கரை கரையிறதுக்காக தானே போடுறாங்க. இப்போ இதை ரக்கி வடி கட்ட போகிறோம். வேறக்கி வடியில் வடிக்க போகிறீங்க? ஓ, வடி கட்டு. அந்த சின்ன சில்வருக்கு வடிக்க போகிறீங்களா? சின்ன வடியை அடுத்தால் தான் அந்த கஞ்சல்கள் போகாது. கணந்தான் என்ன? இப்போ வடி கட்டி எடுத்தாச்சு. தேத்தனி மாதிரியே கூட. இப்போ அந்த வடியில் என்ன வந்து கஞ்சல் காட்டுங்க. இப்படி கருப்பாக இருந்து சின்ன வடி எடுத்தா கரைச்சல் இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஒரு கஞ்சலமில்லாம் எடுத்துட்டோம்னா. ஓ,
தேங்காயில செய்தபடியா நான் செய்தபடியால நல்ல வாசமா இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் வந்து விட புரியல, கொஞ்சமா விட போறோம். என்னத்துக்காண்டி எண்ணெய் விடுறது? வறுக்க போறோம் சொன்னா கொஞ்சம் மறுபட்டு வந்துட்டு வந்து இதை சொல்லணும்னு சொன்னவா என்ன சொல்லணும்? நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்ப இன்னும் கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோதுமை மாவு வந்து முதல் வெள்ளையாக போடனா இப்போ கொஞ்சம் கலர் மாறிட்டு ஏலக்காயும் இதோட படம் முடியுதா? நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்ல வாசமா இருக்கு. இந்த ஏலக்காய் போட்டது தானே சூப்பரா தான் வந்திருக்கேன். ஒட்டாம எடுக்கிறதெல்லாம் இருக்கேன். சக்கரை போட்டா இன்னும் கொஞ்சம் இனிப்பும் கூட இருக்கும். கொஞ்சம் பாத்தீங்கன்னா இப்படி நீங்கள் வீட்டுல செய்ய விரும்பினால் சக்கரையை கொஞ்சம் கூட போட்டு செய்யுங்க. சக்கரை கூட போடலாம், இனிப்பும் இனிப்பும் நல்லா இருக்கு. இப்ப இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நாங்க ரக்குவோம். இதை வந்து ரக்குவோம். பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன வருதுக்கு? ஸ்வீட் வந்து செய்து முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறோம். அதாங்க நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடணுமா? இப்படி கிளி சாப்பிட்றதோ அப்படின்னா சாப்பிட்டால் முடியுமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? ஆனால் நான் முடியாது. நல்லா இருக்கா? Really?
கலர் மாதிரி இருக்கு, மஸ்கட் மாதிரி வாசனை இருக்கு. எப்படி பக்கம் தேடி விட்டாங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்வீட் வந்து உண்மையாவே போய் சொல்ல உண்மையாவே நல்லா இருக்குது. இதுக்கு வந்து கச்சான் போட்டாங்க, சக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் கூட போடணும். எங்களுக்கு நீங்க இனிப்பு காணும், சக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டீங்கன்னு சொன்னா நல்லா வரும். கருப்பு கலர்ல ஒரு பானி மாதிரி நல்லா இருக்கும். அப்படி போட்டு செய்யுங்க. சாப்பிட்டு முடிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வீட்டில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. சொல்லிட்டா அதுக்காண்டினால நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. இதோட வந்து வீடியோ முடிக்க போறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். என்ன பாய் காட்டும், பாய் காட்டும், பாய் பாய்.